கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் குழந்தை பெற்ற இளம் தாய் போலி மருத்துவத்தால் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிறந்து 20 நாட்களான குழந்தையின் வாழ்க்கை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மேல்மலை கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் 20 நாட்களுக்கு முன்னர் அறுவை சிகிச்சை உதவியோடு ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அடுத்த 15 நாட்களில் தாயையும் பச்சிளம் குழந்தையையும் வீட்டிற்கு அனுப்பியது மருத்துவமனை நிர்வாகம். இங்குதான் பிரச்சினை தொடங்கியது. வீட்டிற்கு வந்த நாள் முதல் பிரியதர்ஷினியின் வயிற்றில் அடிக்கடி வலி ஏற்பட்டு வந்தது. இதனை அவரது கணவரும் உறவினர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அருகில் உள்ள மன்னவனூர் தலைமை சுகாதார மையத்தையும் அணுகவில்லை. இந்த அலட்சிய போக்குதான் மிகப்பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே கிராமத்தில் மருத்துவம் படிக்காத பிரின்ஸ் என்ற போலி நபரை நாடி குடும்பத்தினர் ஆலோசனை கேட்டுள்ளனர். அவரும் வெளியில் தெரியாத மர்ம மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் சில மாத்திரை மருந்துகளை கொடுத்துள்ளார். அதிலும் வலி நிற்காததால் ஊசி மூலம் அதிக டோஸ் கொண்ட மருந்தை ஏற்றியுள்ளார். அடுத்த 2 மணி நேரத்தில் மயக்க நிலைக்கு சென்றுள்ளார் பிரியதர்ஷினி. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்துள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் அந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தி இங்கே கொஞ்சம் கூடுதலாக மருத்துவர்களை நியமனம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்யணும். அதை தாண்டி மக்களுக்கு வந்து முறையான மருத்துவம் இல்லாத நபர்கள்ட்ட மருத்துவம் பார்க்கக்கூடாதுங்கிற முழு விழிப்புணர்வு வந்து அரசு தரப்பில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இனிவரும் காலங்களில் வந்து கொஞ்சம் இன்னும் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் போய் சென்றடைகிற மாதிரி நல்லபடியாக மருத்துவம் செஞ்சு கொடுத்தாங்களா, இந்த மாதிரியான இழப்புகளை தவிர்க்கலாம். அதனால் அரசு வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு மருத்துவர் வந்து அந்தந்த கிராமத்தில் நியமித்து பிஹெச் துணை சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே வந்து அவங்க வந்து செவிலியரும் மருத்துவர் தங்கியிருந்து அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பச்சிளம் குழந்தையின் தாய் உயிரிழந்த சம்பவத்தில் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலேயே உள்ளன. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்த தாய் 30 நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பது மருத்துவத்துறையின் விதியாக உள்ளது. சிகிச்சைக்கு பின்னர் வலி ஏற்பட்டதை ஏன் தலைமை மருத்துவ நிர்வாகத்திடம் அவர் குடும்பத்தினர் தெரிவிக்கவில்லை, அவரது உடல் முன்னேற்றத்தை சுகாதார நிலையம் ஏன் கண்காணிக்கவில்லை என்று பல கேள்விகள் எழுகின்றன. பிரியதர்ஷினிக்கு ஊசி போட்ட பிரின்ஸ் என்ற நபர் மீது சுகாதாரத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் இங்கே இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஹெச் இருக்கு, 6 கிலோமீட்டர் 108 அங்கேயே இருக்கு, கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க, நல்லா தான் பார்க்குறாங்க. ஆனால் பொதுமக்களிட விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியெல்லாம் சாவு நடக்குது. இந்த சாவை பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா புண்ணியில் ஒன்று நடந்திருக்கு, கவுஞ்சில் நடக்குது, மணூர் நடக்குது, எல்லா இடத்துலும் நடக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு சுத்தமாக கிடையாது. அரசு தரப்பில் எல்லா மருத்துவம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் பொதுமக்கள் வந்து அதை நம்ப மாட்டேன்றாங்க. இதனால் அரசு என்ன பண்ணணும்னா பொதுமக்களுக்கு வந்து அரசு தரப்பில் நல்ல மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி அரசு பண்ணணும். தற்போது பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வரும் துணை சுகாதார கட்டுமான பணிகளை விரைந்து செயல்படுத்தி மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்பகுதியில் தங்க வைக்கப்பட வேண்டும். நடமாடும் மருத்துவம் போன்ற திட்டங்களை மலை கிராமங்களில் முறையாக செயல்படுத்தி அனைவருக்கும் சரியான மருத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே தற்போதைய தேவையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் தவறான ஊசி மருந்தை செலுத்தியதால் பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் மட்டுமின்றி யாராக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசிக்காமல் மருந்துகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார் மகப்பேறு மருத்துவர் ஸ்ரீலட்சுமி. கர்ப்பிணி பெண்களை வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பெண் கர்ப்பம் தரித்த உடனேயே RCHD நம்பர் வாங்க சொல்கிறாங்க. ரீப்ரடக்டிவ் சைல்டு ஹெல்த் அப்படிங்கிறதுல வந்து 15 நம்பர் வாங்கிறது எதுக்குன்னா அதுக்கே சிலர் வந்து என்ன எங்களை அலக்கழிக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதோட தாற்பரியம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு அந்த ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் வாங்கியாச்சுன்னா அவங்க ரெகுலர் ஃபாலோஅப்பில் ஒரு தனியார் மருத்துவர்கிட்டையோ இல்லை ஒரு அரசாங்க நம்ம PHC-யில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜில் அந்த மாதிரி எங்கனாலும் போய் அவங்க ரெகுலராக மாதாந்திர செக்கப் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் வந்து ரொம்ப உதவும். அதே மாதிரி ஒரு பெண் டெலிவரி ஆனாங்கன்னா 42 நாள் வரைக்கும் அது போஸ்ட்மார்ட்டம் பீரியடுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ப்ரெக்னென்சினால் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த பெண்ணிற்கு கடந்த 9 மாதத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் திடீர்னு குழந்தை ஒரு நாள் வெளில வந்தோன்னா அடுத்த நாள் நார்மல் ஆகிடாது.
அந்த உடல் வந்து 6 வாரம் டைம் எடுத்துக்கும் திரும்பி அது பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. 42 நாள் வரைக்கும் எந்த ஒரு சிறு தொந்தரவு, ஒரு வயிற்று வலியோ வாந்தியோ இல்லை தூரம் அதிகமாக திடீர்னு நார்மலாக போயிட்டுருக்கிறது, திடீர்னு அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ இம்மீடியட்டாக அவங்க எங்கே பிரசவம் பார்த்தாங்களோ அந்த மருத்துவரை அவங்க உடனடியாக அணுகி அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவசியம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு உடற்கூறும் தனியாக உள்ளது. அவங்களுக்கு வந்தது நமக்கு வந்திருக்கிறதோடையும் கம்பேர் பண்ணி வைத்தியம் பார்க்கக்கூடாது. செல்ஃப் மெடிக்கேஷன்ஸை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணி முறையான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இந்த மாதிரி இழப்புகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும்.